Hi friends, in the video, TNPC is repeated kekkakoodiya oru topic la mukkiyamaana oru topic paaka porom, probability. Eppovume paathina idhula irundhu question varum. Probability paathina andha kaalathula paathina game velandirupanga, cards vechi game veladuvanga, dice vechi game veladuvanga. Indha maari game la eppadi short ah vandu win pannalangiradhu yosichu oru method kandupidichirupanga. Andha method dhaan ippo vandu probability ah use pandrom. Adhula use pannakoodiya formula pathina probability of e is equal to n of e divided by n of s nu solluvanga. Appo idhula S na sample nu solluvanga. Sample நம்ம syllabus ல பாத்தீங்கன்னா 10th book ல பாத்தீங்கன்னா cards ஐ யூஸ் பண்ற மாதிரி சம் கேக்குறாங்க, டைஸ் ஐ யூஸ் பண்ற மாதிரி சம் கேக்குறாங்க, காயின் சம் கேக்குறாங்க. அதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது காயின்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சம் சால்வ் பண்ணலாம்ங்கிறது பார்க்கலாம். அப்போ ஒரு காயின்ஸ டாஸ் பண்ணோம்னா எனக்கு ரெண்டு சான்ஸ் இருக்கு, ஹெட் விழுகலாம் டெய்ல் விழுகலாம். அப்ப இந்த ஹெட் ஆர் டெய்ல் இந்த ரெண்டுல கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு விழுகும். இதுதான் பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸ் சொல்லுவாங்க, வாய்ப்புகள். தமிழ்ல பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் சொல்லுவாங்க. அப்ப சாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு காயின்ஸ டாஸ் பண்ணா ஹெட்டா இருக்கலாம் இல்லைன்னா டெய்லா இருக்கலாம். அப்போ இத சாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா உள்ள கவுண்ட் பண்ணீங்கன்னா டூன் கிடைக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே ஃபார்முலால ஈன்னு கொடுத்துருக்காங்க. ஈங்கிறது என்னன்னா ஈவன், சாதகமான வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு சாதகமான வாய்ப்பு, என்ன கொஸ்டின் கேட்கிறானோ அதை தான் ஈவன் சொல்லுவோம். இப்போ கொஸ்டின் பாத்தீங்கன்னா எனக்கு ஹெட் விழுகிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஹெட் விழுகிறதுக்கான வாய்ப்பு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காயின் டாஸ் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். அப்போ இதுதான் ஈவன் சொல்லுவோம். அப்போ நம்பர் ஆஃப் ஈவன் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா ஒன் கிடைக்கும். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ கண்டுபிடிச்சோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூவா இருக்கு. இதுதான் என்னோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் சொல்லலாம். இப்போ ஒரே ஒரு காயினை டாஸ் பண்றேன், எனக்கு ரெண்டு சான்ஸ் கிடைக்குது, ஹெட்டா இருக்கலாம் டெய்லா இருக்கலாம். அதே பாத்தீங்கன்னா ரெண்டு காயின் டாஸ் பண்ணும்போது என்னோட நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எவ்வளோ, மூணு காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எவ்வளோங்கிறத பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி அந்த சம்மை சால்வ் பண்ணலாம். டூ காயின் டாஸ் பண்ணீங்கன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காயின்னா எனக்கு ஹெட்டா இருக்கலாம் டெய்லா இருக்கலாம். இப்ப இதை வச்சு என்ன பண்ணலாம்னா டூ காயின்ஸோட சாம்பிள்ஸ் எப்படி எழுதலாம்னா இந்த ரைட் சைட் பாத்தீங்கன்னா ஹெட்டை சேருங்க, முதல்ல ரைட் சைட்ல ஹெட்டை சேருங்க டி ஹெட். அடுத்து தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல டெய்ல சேருங்க, ஹெட் டெய்ல் டெய்ல் டெய்ல். இதுதான் ரெண்டு காயின்ஸ டாஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய சாம்பிள் சொல்லலாம். இதே வந்து த்ரீயா இருந்தா இதை எப்படி எழுதலாம்னா டூ வச்சு த்ரீ எழுதிக்கலாம். ரைட் சைட்ல ஹெட் ஹெட் ஹெட்டா சேருங்க, டெய்ல் ஹெட் 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 டெய்ல் ஹெட் டெய்ல் டெய்ல் ஹெட். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெட்ட சேர்த்தாச்சு ரைட் சைட்ல, இந்த இடத்துல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா டீய டெய்ல சேருங்க, ஹெட் ஹெட் டெய்ல் டெய்ல் ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல் 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 டெய்ல். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா எனக்கு எயிட் சாம்பிள் கிடைக்குது. ஒரு காயின்னா டூ சாம்பிள்ஸ், ரெண்டு காயின்ஸ்னா ஃபோர் சாம்பிள், த்ரீ காயின்னா எயிட் சாம்பிள். இப்ப இதே க்வெஸ்சன் இந்த ஆர்டர்ல போகுதுன்னா ஒரு ஃபைவ் காயின்ஸ் டாஸ் பண்றீங்க. அப்ப இதோட சாம்பிள்ஸ் எப்படின்னு கேக்குறாங்கன்னா இதுக்கான ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா டூ பவர் என்ன யூஸ் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் சாம்பிள் ஈஸியா கிடைச்சிரும். டூ பவர் என், அந்த டூங்கிறது என்னன்னா ஒரு காயின்ஸ்ல எவ்வளவு ஃபேஸ் இருக்குன்னு சொல்லலாம், ரெண்டு ஃபேஸ் இருக்கு, ஹெட்டா இருக்கலாம் டெய்லா இருக்கலாம். அதை தான் இந்த இடத்துல டூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு காயின்னா டூ பவர் ஒன் டூ, ரெண்டு காயின் டாஸ் பண்ணும்போது டூ ஸ்கொயர் ஃபோர், மூணு காயினா இருந்தா டூ பவர் த்ரீ எயிட்டா இருக்கும். இப்போ ஃபைவ்னு கேட்டிருக்கேன், டூ பவர் ஃபைவ் என்ன வரும், டூ பவர் ஃபோருங்கிறது சிக்ஸ்டீன், டூ பவர் ஃபைவ்ங்கிறது தேர்ட்டி டூ சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு டென் காயின்னா நீ எப்படி எழுதலாம், டூ பவர் டென் எழுதி இதோட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, அப்போ இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன, இரண்டு நாணயங்களும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தவு என்ன. ரெண்டு காயின்ஸ் டாஸ் பண்றாங்க, டாஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஹெட் ஹெட்டா இருக்கலாம், ஹெட் டெய்லா இருக்கலாம், டெய்ல் ஹெட்டா இருக்கலாம், ரெண்டுமே பாத்தீங்கன்னா டெய்லா இருக்கலாம். இது பாத்தீங்கன்னா டூ காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது சாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ க்வெஸ்சன் பாருங்க, டிஃப்ரெண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் என்னன்னா எஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 4 வரும்.
அடுத்து பாத்தீங்கன்னா அவன் கேக்குறது தான் ஈன் எடுப்போம். கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் சொல்லியிருக்காங்க, வெவ்வேறு முகங்கள் சொல்லியிருக்காங்க. வெவ்வேறு முகங்கள்னா எனக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கு, இதுல ஹெட் டெய்ல் எடுக்கலாம், டெய்ல் ஹெட்னு கிடைக்கும். அப்ப ஹெட் டெய்ல் டெய்ல் ஹெட் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபேஸஸா இருக்கு, டூ ஈவன் கிடைக்குது. அப்ப என் ஆஃப் ஈஸ் ஈக்குவல் டு டூ. தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் என்னன்னு பாத்தீங்கன்னா என் ஆஃப் இ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் எஸ் பாத்தீங்கன்னா ஃபோரா இருக்கு, நம்பர் ஆஃப் ஈவன் பாத்தீங்கன்னா டூவா இருக்கு. கேன்சல் பண்ணீங்கன்னா ஒன் பை டூ. ப்ராபபிலிட்டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ. இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், இதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா ஜீரோ டு ஒன்னுக்குள்ளதான் இதோட ஆன்சர்ஸ் வரும் சொல்றேன். ஜீரோங்கிறது இந்த இடத்துல அந்த நிகழ்ச்சி நடக்கவே நடக்காதுன்னு சொல்லலாம். ஒன்ங்கிறது அந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா உறுதியா நடக்கும்னு சொல்லலாம். அப்ப இதுல ஒன் பை டூங்கிறது ஒன்னு எட்டு விழுகலாம், இன்னொரு சான்ஸ் எப்படி சொல்லலாம் எட்டு விழுகாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சரோட மீனிங் சொல்றேன். அப்ப ஜீரோ டு ஒன்குள்ளதான் ஆன்சர் வரும். அதை ஒரு ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை எப்படி எழுதலாம்னா ஒரு ஃபார்மேட்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் இ எப்படி இருக்கும், ஜீரோ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன். ஜீரோ விட பெருசா இருக்கும், ஒன்னை விட கம்மியா இருக்கும்னு அர்த்தம், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் ஏ காயின் டாஸ்ட் thrice னு சொல்லிருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டூ கன்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ் கேக்குறாங்க. டூ கன்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ், அப்போ காயின்ஸ் வந்து டாஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா thrice டாஸ் பண்றாங்க, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எவ்வளவு கிடைக்கும், எஸ் ஈக்குவல் டு இந்த 8 சான்ஸ் கிடைக்கும். இந்த என் ஆஃப் எஸ் இதுல இருந்து 8 னு சொல்லலாம். ஈவென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்தடுத்த பூக்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அடுத்தடுத்த பூக்கள்னா எதை சூஸ் பண்ணலாம்னு பாருங்க, தேர்டை சூஸ் பண்ணலாம், அடுத்தது ஃபிஃப்த்தை சூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு அடுத்தடுத்த பூக்கள் தான் சொல்லலாம், சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் டூ அடுத்தடுத்து வரும், லாஸ்ட் டூ அடுத்தடுத்து, அப்ப ரெண்டா எடுக்க முடியாது, அது சிங்கிள் சான்ஸா தான் எடுக்க முடியும். அப்போ நம்பர் ஆஃப் ஈவன் பாத்தீங்கன்னா ஈவன் பாத்தீங்கன்னா டிடி ஹெட் ஹெட் டெய்ல் 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 டெய்ல்னு வருது. நம்பர் ஆஃப் ஈவன் பாத்தீங்கன்னா 3 இருக்கு. தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 3/8. என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி னு சொல்றேன். தேர்ட் சம் சால்வ் பண்ணலாம். மூன்று சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன, குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அட்லீஸ்ட் னு சொல்லிருக்கான். அட்லீஸ்ட் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒன்னு இருக்கணும்னு சொல்லிருப்பாங்க. அப்ப குறைஞ்சபட்சம் ஒண்ணுனா அது ஒன்னா இருக்கலாம், ரெண்டா இருக்கலாம், மூணா இருக்கலாம் சொல்றேன். இந்த இடத்துல ஒரே ஒரு டெய்ல் வரணும் இல்லையா, மினிமம் டு மேக்சிமம், இதுதான் வந்து குறைஞ்சபட்சம்னு வரும்போது மினிமம் டு மேக்சிமம்னு வரும். அப்ப சாம்பிள்ஸ் ஈக்குவல் டு 8 இருக்கு. என் ஆஃப் எஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 8. ஈவெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒண்ணு ஒரு பூ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சாம்பிள்ஸ் எழுதணும்னா ஹெட் ஹெட் டெய்ல்னு வருது, அடுத்தது ஒன் வர மாதிரி ஹெட் டெய்ல் ஹெட்னு வருது, அடுத்தது டெய்ல் ஹெட் ஹெட்னு வருது, அடுத்தது ரெண்டு வர மாதிரி எழுதணும்னா ரெண்டு டெய்ல் இருக்கலாம், டெய்ல் டெய்ல் ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல் டெய்ல், கடைசியா பாத்தீங்கன்னா மூணுமே டெய்லா இருக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட ஈவன் சொல்லலாம். அப்பா அட்லீஸ்ட்னா என்ன, குறைஞ்சபட்சம் ஒன்னு ஒன்னுன்னு சொல்லியிருக்காங்க, மினிமம் டு மேக்சிமம் ஒன் டூவா இருக்கு, அடுத்தது 3 இருக்கும், சரிங்களா? அப்ப என் ஆஃப் E எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், 7/8. டோட்டல் பார்த்தீங்கன்னா 7/8 ஆப்ஷன் ஏன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சம் 3 ஃபேர் காயின்ஸ் ஆர் டாஸ்ட் டுகெதர், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் ஒன் ஹெட்ன்னு கேட்டிருக்காங்க. அட்மோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட்னா குறைஞ்சபட்சம் சொல்லியிருக்காங்க, அட்மோஸ்ட்னா என்ன அதிகபட்சம். அப்ப அட்மோஸ்ட்ங்கும் போது மேக்சிமம் டு மினிமம், மேக்சிமம் பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான், ஒன் ஹெட் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எஸ் ஈக்குவல் டு இங்க கொடுத்துருக்கேன், என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 8 வரும். என்னோட ஈவன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஹெட் இருக்கணும்னு சொல்லியிருக்கான். இப்ப அதிகபட்சம் பாத்தீங்கன்னா டெய்ல் டெய்ல் ஹெட்டா இருக்கு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஹெட் வர மாதிரி ஹெட் டெய்ல் டெய்லா இருக்கு, அடுத்தது டெய்ல் ஹெட் டெய்லா இருக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாமையும் இருக்கும். அப்ப எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எந்த ஹெட்டுமே இல்லைன்னா மூணுமே எப்படி இருக்கும், டெய்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அட்மோஸ்ட் ஒன் ஹெட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்ப ஒன் ஹெட் இருக்கலாம்,
இதுலயும் 1 head இருக்கு, இதுலயும் 1 head இருக்கு. ஃபோர்த் ஒன்ல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்ப மேக்சிமம் டு மினிமம்னா மேக்சிமம் 1 சொல்லியிருக்காங்க, அது இல்லாமலும் இருக்கலாம் சொல்றாங்க, 0 வரும் சொல்றேன். எதுவுமே இல்லாததும் நாம எடுப்போம். அப்ப என் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 4. Probability of E is equal to என்ன வரும்னா 4/8 வரும். கேன்சல் பண்ணா நமக்கு 1/2 இருக்கும். அப்போ அட்மோஸ்ட்னா அதிகபட்சம் சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு தலை தான் வரணும். அப்போ ஒரு தலை இருக்கிற ஈவன் பார்த்தீங்கன்னா டெய்ல் டெய்ல் ஹெட், ஹெட் டெய்ல் டெய்ல், டெய்ல் ஹெட் டெய்ல், கடைசியா பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாம வரும். அப்போ அட்லீஸ்ட்னா மினிமம் டு மேக்சிமம், அட்மோஸ்ட் மேக்சிமம் டு மினிமம், அப்படியே ரிவர்ஸ்ல வரும், மேக்சிமம் டு மினிமம்.